ரியல் எஸ்டேட் துறையில் உள்ள பல்வேறு குறைகளை நீக்கும் வகையில் கூடுதல் கவனம் செலுத்தி வரும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கோயம்புத்தூர் அசோசியேஷன் ரியல்டர்ஸ் சங்கத்தினர் கோவையில் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூர் அசோசியேஷன் ரியல்டர்ஸ் என்னும் கோஏரியா அமைப்பின் 10வது ஆண்டு விழா கோவையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத்துறை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கோயேரியா அமைப்பின் புதிய லோகோ வெளியிடப்பட்டது. தொடர்ந்து அமைப்பின் தலைவர் சிவக்குமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த அமைப்பு நேஷனல் அசோசியேஷன் ரியல்டர்ஸ் அமைப்பின் பிம்பமாக இயங்கி வருவதாகவும், இந்த அமைப்பின் 10ஆண்டு கால பயணம் குறித்து கோவை மக்களுக்கு தெரியப்படுத்தவே இந்த அமைப்பின் 10வது ஆண்டு விழா கோவையில் நடைபெறுவதாக தெரிவித்தார். ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த வளர்ச்சிக்கு தங்களது அமைப்பின் கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுத்து வரும் தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிப்பதாக கூறியவர், நலிவடைந்த மக்களுக்கு வீடு வழங்குவதில் பத்திரப்பதிவு தொகையை குறைத்து வழங்க வேண்டும் எனவும், வீட்டு மனைகளை பதிவு செய்வது போன்று அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளுக்கும் பத்திரப்பதிவை நீட்டித்து வரைமுறை செய்து அமல்படுத்த வேண்டும் என்றார். ஒரு இந்தியா ஒரு உரிமம் என்ற திட்டத்தின் கீழ் ரியல் எஸ்டேட் துறைக்கு வழங்கினால் இத்துறை மேன்மையடையும் என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கொய்யேறிய அமைப்பின் நிறுவனத் தலைவர் ஜெயராமன், துணைத் தலைவர் வெங்கடேசன், செயலாளர் பிரதீஷ், இணை செயலாளர் மோகன், பொருளாளர் ரமேஷ் கோபாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இது கோயம்புத்தூர் அசோசியேஷன் ஆஃப் ரியல்டர்ஸ் கோயேரியாவோட 10வது ஆண்டு செலிப்ரேஷனுக்காக நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம். இந்த அமைப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ரியல்டர்ஸ் என்ஏஆர் இந்தியா அப்படிங்கிற அமைப்போட கோயம்புத்தூர் சாப்டர் தான் கோயேரியா. கோயேரியா கடந்த 10 ஆண்டுகளில் என்ன சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு உரக்க சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கோயேரியாவோட லோகோ லான்ச் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த கோயேரியோட லோகோ லான்ச்சில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கிய தொழில் நபர்கள், முக்கிய அங்கீகாரமான மக்களை கூப்பிட்டு நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அரசுக்கு நாங்கள் 2 கோரிக்கைகளை தான் முன்வைக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு கைடன்ஸ் பியூரோவில் நாங்கள் கொண்டுட்டு இருக்கக்கூடிய அனைத்து தொழில்துறைகளுக்கான அப்ரூவல்ஸ் ரொம்ப சீக்கிரம் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் தமிழக அரசுக்கு நன்றியை சொல்கிறோம். எங்களோட கோரிக்கை என்னென்னா, இந்த அஃபோர்டபுள் ஹோம்ஸ் நலிந்தோருக்கான வீடுகளுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியை கண்டிப்பாக குறைச்சி கொடுக்குங்கிறது எங்களோட ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை, இந்த ரெகுலரைசேஷன் ஸ்கீமை பிளாட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டா உதவியாக இருக்கும். இது ரெண்டு தான் நாங்கள் அரசுக்கு வைக்கிற கோரிக்கை. மத்திய அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, எங்களோட ஜிஎஸ்டியை 18%லேருந்து கம்மி பண்ணி கொடுங்க. ஒரு இந்தியா ஒரு லைசன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அமைப்புக்கு கொண்டு வாங்க, ரொம்ப உதவியாக இருக்கும் எங்களை மாதிரி ரியல்டர்ஸ்க்கு. கோயேரியாவில் நீங்கள் வந்து சேர்ந்தால் என்ன உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க 45 ஊர்களில் இருக்கும், 30,000க்கு மேலே உட்பட்ட உறுப்பினர்கள் இதில் இருக்கும். நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை ப்ரொஃபஷ்னலாகவும் எத்திக்கலாகவும் செய்கிறதுக்கு திஸ் வில் பி அ கிரேட் பிளாட்ஃபார்ம். அனைவருக்கும் நன்றி.